ராஜன் ஆதிவராஜன் ஆறு மாதம் குழந்தையாக அவதாரம் இருக்கா தாமரப்பூ போய் கேட்கிறார். தாமரப்பூவில
மகளே
ராஜந்தார்கள் தஜயாணி பார்வதி வயதும் ஓடி விளையாடும்
வயசு ஆறு ஆகுது. ஆகுது ஆறு வயதான உடனே உடனே நம்ம வீட்டு பிள்ளைகள் எங்க உண்டி கேட்கும். நம்ம வீட்டு பிள்ளைகள பால்வாடியில் உண்டி விடுவோம். அறிவுணரக்கூடிய பிராயம் ஆயிடுது. செல்லத்தின் மகளானே தர்கராஜன் பெற்ற மகள் மகளை தஜயானி பார்வதி அல்லவோ அவளை கொண்டு அறிவு கல்வியிலே கொண்டு சேர்க்கணும் சேர்க்க வேணும் என்று. ஆமா அப்ப உள்ள பாடம் பூரா குருகுல பாடம் தான் பாடம் தானே. இப்ப மேல இங்கிலீஷ் மீடியம் வந்துடுது. மூல செல் மூலமா வந்தாச்சு. செல் மூலமா தானே. அப்ப உள்ள பாடம் அம்மா ஏட்டு பாடம். இப்ப நோட்டு பாடம் முடிஞ்சு செல் பாடம் வந்துருது. காலம் மாறி போச்சு. அம்மா கருத்து ஏறி போச்சு. காலம் கழிய முடிஞ்சு கிளிய நடக்க நடந்துகிட்டு இருக்கல ஐயா. அப்பேற்பட்ட மகராகிய அம்மா பார்வதியை கொண்டு குருகுலத்திலே சேர்க்கணும் சேர்க்க வேணும் என்று. குருகுல பாடத்தை எல்லாம் ராஜெட்டி பார்வதி குணமோடு தெரியணும் தெரிய வேணும் என்று. மகளை நாள் பார்த்தார் தினம் குறித்தான் நல்ல நாளை எதிர்பார்க்காம பார்த்தார்கள். நம்ம பிள்ளைய சேர்க்க அப்படி எதிர்பார்க்கமா? இப்ப அப்படிலாம் கிடையாது. திடீர்னு சாக்குமா? அது திடீர் பழகிறது காத்துதானே. ஆமா ஆனா அப்ப அப்படி கிடையாது. கிடையாதுயா பிள்ளையில கொண்டு ஏட்டால கொண்டு எழுத்தாணி தொடங்கணும்னா ஆனால் நாலு பாப்பாவோ தினம் குறிப்பாவோ அம்மா என்னைக்கு கொண்டு சாப்பாங்க தெரியுமா? பிள்ளையா புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசத்துக்கு அம்மா அதுலயும் சரஸ்வதி பூஜை எதிர்பார்க்கணும். எதிர்பார்க்கணும் சரஸ்வதி பூஜைய. அது சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள். மறுநாள் மானோம்பு. மானோம்பு மானோம்பு அந்த மானோம்பு அன்னைக்கு தான் பிள்ளைய கொண்டு அம்மா குருகுலத்திலே கொண்டு சேப்பது வழக்கம். வழக்கம் இல்லவா? அப்ப தர்கராஜன் தார்காவல்லியும் தார்காவல்லியும் கஜயானி பார்வதியே குருகுலத்திலே கொண்டு சேர்க்கணும் என்று வேணும் என்று. அவருக்குன்னு ஒரு குலகுரு இருப்பார்ல. கண்டிப்பா இருப்பார்ல ஐயா. ஒரு அரசர்களுக்கு ஒரு யோசனை சொல்வதற்கு ஒரு குலகுரு உண்டு. இருப்பார்ல. அப்பேற்பட்ட தர்கராஜன் தார்காவல்லியும் தார்காவல்லியும் அரண்மனை குலகுருவை அழைத்து அழைச்சி மகளுக்கு அம்மா ஏழு ஒன்று தொடங்கணும் ஏட்டோலை சேகரிக்கணும் சேகரிக்கணும் அல்லவோ. அதனால் என்னுடைய மகளான ஜெயானி பார்வதிக்கு பார்வதிக்கு புரட்டாசி மாசம் மாதம் அன்னைக்கு என் பிள்ளைய பழிக்கிறதுல சேர்க்க போறேன். ஆமா அதனால என் மகளை நல்ல முறையில படிக்கணும். கல்வியிலே கலையறிஞ்சு பட்டம் வாங்கணும் வாங்கணும். இந்த உலகத்திலே பெரிய பெரிய தொழிலை எல்லாம் எம்மா படிக்கணும் படிக்கணும் பாத்துக்கோங்க அப்படின்னு தர்கராஜன் குலகுருட்ட சேர்க்கவும் ஜாத்த போதி குலகுரு சொல்லுதாரு சொல்லுகிறார். ஏட்டால கொண்டு ஏட்டோல சேகரிக்கணுமே சேகரிக்கணும் இல்லையா. நம்ம எழுத்தாணி கொண்டு எழுதணும் இல்ல கண்டிப்பா எழுதணும். அதுக்கு ஏட்டோல வேணும் வேணும் இல்லவோ. ஏட்டோல எப்படிப்பட்ட ஏட்டோல தெரியுமா? இப்படி எடுக்கிறா காயாத பனையதில கண்ணி பல குறுத்தருத்தா. குருகுலத்தில் இருந்து குலக்கல்விகளை அழகாக படிக்க உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்துக்களை எல்லாம் அழகாக படிக்க. படிக்கிறார் எப்படி படிக்க தெரியுமா? படிக்க உணவு வண்ணா
அறிந்து கொண்டா
நான் 16 வயசு வந்துடுதியா. எத்தனை வயசு? 16 வயசு. 16 வயசு 16 அதான 16 வயசுல தர்கராஜனுடைய மகா தாளமலர் பூத்தது போல பூத்தது போல சஜயானி பூத்திருக்கான். பூத்திருக்கையா பிச்சை மலர் பூத்தது போல போல மேலரசி பூத்திருக்கிறான். அள்ளி மலர் பூத்தது போல போல அண்ணாவி தர்கராஜன் மகள் பூத்திருக்கா. பூத்திருக்கையோ பூத்திருக்கா நிறைஞ்சிருக்கா. அந்த செல்ல மவ பார்வதி செல்ல மவ பார்வதியோ பொருந்தி பொண்ணு போல இருக்கா.
அது சாமுத்திரியா லட்சணம் சிவகளை பொருந்திய பெண்ணு. ஆ பெண்ணா இருக்க ஐயோ. அது தர்க்கராஜனுக்கு பராஜயத்தில மகளா பிறந்திருக்கா. பிறந்திருக்காளவோ. அவ அழக இன்னும் எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி இருக்க ஐயா?
அழகும் அமிஜம் நிறைந்த பெண், பெண்ணா இருக்கா? ஈஸ்வரி அப்பேற்பட்டு அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கும் போது இன்னைக்கு ஈரான வேலை சிறப்பான பொழுதுல பொழுதுல பாடும் பழமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து அன்பு வரட்டி அன்பு உள்ளங்கள் உள்ளங்கள்
சிவனந்த பாத்துக்கோங்க. ஆமா ஆதிவராஜனுடைய கண்டு அம்மையோ தர்க்கராஜனும் போது இந்த சீரான வேலை சிறப்பான பொழுது நம் பொழுது.